அறிவாலயத்தில் இப்போ ஒரு ஒரு சலசலப்பு, முரசொலியில் ஒரு கட்டுரை. அது என்ன கட்டுரைன்னா, முரசொலியில் பல கட்டுரை இருக்கும், சிலந்தின்ற பேரில் ஒரு கட்டுரை இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா, 2007 முரசொலியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை மறுபதிப்பு செய்திருக்காங்க. இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. சமீபத்தில் கூட விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிறந்தநாள் வந்தது. அதில் இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ் மீடியா அப்படின்றவங்க கூட ஒரு கேள்வி கேட்க வச்சாங்க. என்னென்னா, நீங்கள் துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ அப்படி சிரிச்சுனே வெளில போனதையும் பார்த்தோம். இல்லை இல்லை, அறிவாலயம் பக்கத்துலாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி செய்தியாளர்களே கேள்வி கேட்குற மாதிரியும் அதை அவர் சிரித்து கொண்டே போனதையும் பார்த்தோம். இப்போ என்னென்னா, அடுத்த கட்ட நகர்வாக இந்த துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்காக இதை வழிவகுக்கிறதா இந்த செய்தி முரசொலியில். அதனால் அந்த திமுக தொண்டர்களுக்கும் சீனியராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அமைச்சர்களுக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கோணத்தில் யோசிக்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதுபடி 17 ஆண்டுகளுக்கு பிறகு, முன்பு அதற்கு முன்பு வெளியான ஒரு அது கருணாநிதி அவர்களுடைய ஒரு கடிதம் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, மறுபதிவு. இல்லை, அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் வந்த பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகிட்டார். அதனால் இது பல்வேறு ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கிறது நமக்கு. ஆனால் திமுக கட்சியினரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க, நம்முடைய அடுத்த முதல்வர் பதவிக்கு யார் வர வேண்டும் என்று கை காட்டக்கூடியதாக இந்த தகவல் இருக்கிறது. அதுதான் இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப சிம்பிள், திமுகவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாவே போதும். அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு அவருடைய காலகட்டத்தில் 50 தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் திமுக வழி நடத்துகிறாங்க. நன்னிலம் நடராஜன், நாவலர் நெடுஞ்செழியன், இவி கே சம்பத், இப்படி இந்த 50 தலைவர்களில் யாராவது ஒருவர் அண்ணாதுரைக்கு பிறகு வந்து முதலமைச்சராக வருவார், தலைவராக வருவார் என்று நான் எதிர்பார்த்திருந்த நேரத்தில், பின்பக்க வழியாக என்று சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் ஒரு கன்னிங் மெத்தட், குறுக்கு வழியில் இவர்கள் எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு எம்ஜிஆருடைய அவர் ஒரு பிரபலமான பப்ளிக்கு பெரிய ஒரு புகழ்பெற்ற தலைவர் இருந்த காலத்தில் சினிமாவில். அப்போ எம்ஜிஆருடைய ஆதரவோடு திமுக கட்சியினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் வருகிறார் கருணாநிதி. இதான் வரலாறு. இப்போ திமுக தலைவராகவும் முதலமைச்சராக வந்த பிறகு, நீங்கள் அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் பாஜகவுடைய அகில பாரத தலைவராக இருந்தவர் வாஜ்பாய். அதன் பிறகு வாஜ்பாய்க்கு பிறகு பார்த்தா அத்வானி கொஞ்ச நாள் தலைவராக இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி தலைவராக இருந்திருக்கிறார், குஷாபாவ் தாக்கரே இருந்திருக்கிறார், பங்கார் லக்ஷ்மண் இருந்திருக்கிறார், தமிழைச் சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்கிறார், அமித்ஷா இருந்திருக்கிறார், இப்போ நட்டா இருக்கிறார். ஆக கருணாநிதி காலத்திலிருந்து இப்போ உள்ள ஸ்டாலின் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜகவில் கிட்டத்தட்ட 11 தலைவர்கள் மாறி மாறி வந்திருக்கிறார்கள். நான் அகில பாரத தலைவர்கள் சொன்னேன், அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான். எந்த மாநிலத்தை எடுத்தாலும் சரி, பாஜகவை பொறுத்தவரை ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வேறு, ஆட்சியில் இருக்கக்கூடிய வேறு. இது முதல் டிஃபரன்ஸ். இரண்டாவது, அந்த கட்சி தலைவர் 2 ஆண்டுகள் தான் பதவியில் இருக்க முடியும். இன்னொரு முறை அதை வந்து ரினியூ பண்ணலாம், தொடர்ந்து 2 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் இருக்க முடியும், 2 முறை இருக்க முடியும். அதன் பிறகு வேறொருத்தர் தான் தலைவராக வரும், இது அந்த கட்சியுடைய விதி. ஆகவே அப்படிப்பட்ட விதிமுறைகளின்படி தமிழ்நாட்டிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, பாஜகவில் தொடர்ந்து வெவ்வேறு தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாரிசு அரசியல் இல்லை, யாரு வாரிசு இல்லை. ஆனால் இதே காலகட்டத்தில் அந்த திமுக உன்னுடைய கட்சியுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் யார் இருக்காங்க? கருணாநிதி, கருணாநிதி, கருணாநிதி. ரெண்டே சார்ட் போட்டிங்கன்னா இந்த பக்கம் கருணாநிதி தான் வந்துட்டே இருக்கும், கருணாநிதி, கருணாநிதி, அதே அதே தான் வரும், ரிப்பீட். கருணாநிதி அவர்களுக்கு உடம்பே முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த அந்த சமயத்தில், பேச்சு மூச்சு இல்லாத சமயத்தில் கூட தலைவராக கருணாநிதி தான் இருக்கிறாரே தவிர ஸ்டாலின் வரல. நோட் பண்ணி பாருங்கள், எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக, செயல் தலைவராக தான் இருப்பார். அப்போ கருணாநிதியின் மறைவுக்கு பிறகுதான் ஸ்டாலின் முதல்வராகவோ தலைவராகவோ வர முடிஞ்சிருக்கிறது. இதுதான் அந்த கட்சியுடைய வரலாறு. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த கோபாலபுரம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியுடைய தலைவராகவும் முதல்வராகவும் வர முடியும். அப்போ ஸ்டாலினுக்கு பிறகு யார் முதலமைச்சராக வர முடியும், யார் கட்சி தலைவராக வர முடியும், யார் சந்தேகமே பட வேணாம், அடுத்து உதயநாதான், சின்னவர் தான். இப்போ பெரியவர், அப்புறம் சின்னவர், அதுக்கப்புறம் யார் வருவாங்க சந்தேகமே பட வேண்டாம். வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இன்பனி தான் அடுத்த தலைவராக வர முடியும். இதுதான் அந்த எழுதப்படாத ஒரு விதிமுறை. ஏதாவது தேர்தலாம் நடத்துவாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், அந்த காமெடியெல்லாம் ட்ராமா நடந்துட்டு இருக்கும், அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் இதுதான் நடக்கும், என் ரிசல்ட் இதுதான். அதனால்
வழி வழியாக குடும்ப அரசியலே வாரிசு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவில் அடுத்த தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு உதயநிதிக்கு இருக்கின்றது என்கிற செய்தியை கட்சி தொண்டர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த தகவல் வந்திருக்கிறது. இதுதான் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கடிதம் எழுதியிருக்கார் 17 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி எழுதியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள். அப்போ அவர் இளைஞருக்கு வழிவிட்டாரா? அதாவது பேச்சு பேச்சாக தான் இருக்குமே ஒரு செயலாக இருக்காது. வழி விட்டுருக்கலாமே, ஏன் விடலை? இளைஞர்கள் வழிவிடுங்கள் எழுதுவாரே தவிர அது நடக்காது. ஆகவே அப்போ வந்து வயசானவர், அப்பயே எவ்வளோ வயசு இருக்கு கருணாநிதிக்கு இல்லையா, வழிவிடலை. அப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுறது என்பது வந்து எழுதுவாங்களே தவிர குடும்பத்துக்கு தான், அது வாரிசுக்கு தான் வந்து அது பொருந்தும். இளைஞரானாலும் வாரிசுக்கு தான் பொருந்தும். அதனால் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இதில் நீங்கள் சொன்னபடி இந்த உதயநிதியை பற்றி கேள்வி கேட்டார்கள் சொன்னீங்க. எனக்கு வந்து நேற்றுக்கு ஏதோ ஒரு எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயம் பாருங்களேன். நேற்றுக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். அந்த வீடியோவில் இந்த தேர்தலில் இந்த நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து முதல் முதல்ல போய் உதயநிதியாக ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? நோ 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 நோ, நான் சினிமாவில் தான் இருக்க போகிறேன், கலைத்துறை தான், நான் அரசியலுக்கு வரமாட்டேன். எனக்கெல்லாம் அது வரக்கூடிய பெரிய பெரிய ஆள்லாம் இருக்க, நான் எங்கே வரப்போகிறேன், நான் சின்ன பையன் என்று பேசக்கூடிய வீடியோ. அதை வரிசையாக அந்த வீடியோக்கள் அடிக்கடிக்கு இருக்க ஒரு வீடியோ வருது. அப்புறம் அடுத்த வீடியோ அந்த தேதி போட்டிருக்காங்க, அரசியலில் வந்து எல்லாரும் வரணும், கட்சி விரும்புகிறது, கட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அரசியலுக்கு வரலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். ரெண்டாவது வீடியோ, அதன் பிறகு அரசியலுக்கு வந்தால் கூட நான் வந்து தேர்தலெலாம் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அதில் வருது. அடுத்து வந்து எம்எல்ஏவை நிற்கிறார், நின்று ஜெயித்த உடனே அடுத்த உடனே நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, நீங்கள் அமைச்சர் ஆவீங்களா? எனக்கு முன்னால் சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்க, நானும் அமைச்சராகனா? எனக்கு வந்து இப்போ தான் அரசியல் நான் கற்றுக்கிறேன், எம்எல்ஏ ஆகிருக்கேன் அவ்வளோதான் என்று அடுத்து மூணாவது வீடியோ. அடுத்து நாலாவது வீடியோ, அமைச்சரான பிறகு கேள்வி கேட்டிருக்காங்க, இதே போல் அடுத்து நீங்கள் துணை முதல்வராக போகிறீங்களான்னு சிரிக்கிறார். ஆகவே எல்லா சமயத்திலையும் நோ 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 என்ற பதில் தான் உதயநிதி சொல்லுவார். ஆனால் என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். இதுதான் திமுகவுடைய வரலாறு. அதனால் குடும்பத்துக்கு வயசு இல்லை, வாரிசு உண்டு, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் பேசுவாங்க அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகணும், அதுக்காக பெரிய போராட்டம்லாம் நடத்தி பெரிய ஸ்கீம் ப்ராஜெக்ட்லாம் போடுவாங்க. ஆனால் இல்லை, அனைத்து ஜாதி கூட கிடையாது. அந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த அந்த கருணாநிதி வாரிசை தவிர வேறு யாரும் தலைவர் ஆக முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. அதனால் இந்த செய்தி என்ன சொல்கின்றது என்ன சொன்னால், அக்செப்ட் உதயநிதி ஆர் குவிட் பாலிட்டிக்ஸ் என்ற மெசேஜ் வந்து திமுகவுள தொண்டர்கள் சொல்லியிருக்கிறது. உதயநிதி ஏற்றுக்கொள்ளுங்கள், உதயநிதன் அடுத்து கை காட்டப்படக்கூடிய தலைவர், வரக்கூடிய அடுத்த முதலமைச்சர், எல்லா வாய்ப்பும் அவருக்கு தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கட்சியில் இருங்கள், இல்லாட்டி நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருங்க என்று யார் யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவருக்கு சொல்வதற்காக இந்த செய்தி வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன்.